அரக்கு மாளிகை அத்தியாயம் 34. வேதாந்தம் மேலே தொடர்ந்து சொன்னார். அவள் அருகே உட்கார்ந்திருந்த வாலிபன் வட்டிக்காட்டு சனியன் என்று கூறிவிட்டு என்னை அடித்து விடுகிறவன் போல் விழித்து பார்த்தான். நான் வாயை திறந்து ஏதும் பேசுவதற்குள் கார் காற்றாக பறந்துவிட்டது. மயிரிழை தப்பியது. கொஞ்சம் பிசகியிருந்தால் இத்தனை நேரம் யமலோகத்தில் இருந்திருப்பேன். யார் அந்த பெண்மணி? காரை ஆகாய விமானமாக எண்ணிக்கொண்டு ஓட்டுகிறவளை இதுவரை இந்த ஊரில் நான் பார்த்ததில்லையே என்றார். இந்த ஊருக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஊரில் உள்ள அத்தனை பேரும் உனக்கு அறிமுகமாகி விடுவார்களா என்ன? உன்னை கொல்ல பார்த்த அந்த அம்மாள் கடந்த சில மாதங்களாக இந்த ஊரில் இல்லை, இன்று காலைதான் வந்தார்கள் என்று கூறிவிட்டு சுந்தரேசன் சிரித்தார். அந்த அம்மாள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் ஒன்று, இப்படி காரை கடும் வேகத்தில் ஓட்டினால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவள் யாரையாவது கொன்று விடுவாள், அது மட்டும் நிச்சயம் என்றார் வேதாந்தம். வேறு யாரையும் கொல்ல மாட்டாள். ஒரு நாள் தன்னைத்தானே கொன்று கொள்ளப் போகிறாள் அந்த பெண்மணி. காரிலேதான் அவளுக்கு சாவு என்று ஜோசியம் சொல்வேன் என்று வெறுப்பாக சொல்லி சுந்தரேசன் கை கழுவ எழுந்தார். காப்பியை பருகிவிட்டு கையை கழுவிக்கொண்டு மறுபடி ஊஞ்சலில் வந்து அமர்ந்த வேதாந்தம் இடுப்பை தடவி எதையோ தேடி எடுத்தார். இந்தாப்பா, உன் வீட்டு வாயிலில் நான் கண்டெடுத்த பொக்கிஷம் என்று சொல்லி காகித உரை ஒன்றை அவரிடம் நீட்டினார் வேதாந்தம். அதை பார்த்த வைத்தியர் தாம் சற்றுமுன் சௌமினிக்கு அளித்த மாத்திரை பொட்டலமாக இருப்பதைக் கண்டு துணுக்குற்றார். உன்னை கொல்ல பார்த்தாலே அந்த பெண்மணிக்கு கொடுத்த மருந்து இது, சரி போகட்டும் என்று கூறிவிட்டு அசட்டையாக அதை மேஜை மீது போட்டார். காகித உரை மீது ஸ்ரீமதி நாராயணன் என்ற பெயரை கவனித்தேன். அப்படியென்றால் இந்த பெண்மணி அந்த இரும்பு பெட்டி வியாபாரி நாராயணனின் மனைவி என்று சொல். அடடா, அப்படியா சங்கதி? அழகான பெண் என்றதனால்தான் அந்த ஆசாமி வயது காலத்தில் அவள் வலையில் விழுந்து விட்டிருக்கிறான். அந்த பயல் மூத்த மகன் கிரிதரனா? அப்படி பேச மாட்டானே அவன். எப்போதோ ஒரு முறை அவனிடம் நான் பேசியிருக்கிறேன். அடக்கமான வாலிபன் போல்தான் தெரிந்தது. ஒரு சமயம் அழகான சித்தியின் பக்கத்தில் உட்கார்ந்த மகிமையினால் புத்தி தவறிவிட்டதோ என்னவோ, அவசரக்காரி மருந்து பொட்டலத்தை கீழே தவறிவிட்டு போயிருக்கிறாள். பெரிய அசத்து போலிருக்கிறது என்று படபடவென பொறிந்து தள்ளினார் வேதாந்தம். மருந்து பொட்டலத்தை அவள் விட்டு போகவில்லை, வேண்டாம் என்றே விட்டெறிந்து விட்டு போயிருக்கிறாள். அத்தனை கர்வம். இன்னும் சில நாட்களில் நீயே அவளை பற்றி சகலமும் தெரிந்து கொள்வாய். நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. நீ அவள் அருகில் பார்த்த வாலிபன் கிரிதரன் அல்ல என்றார் சுந்தரேசன் வறட்சியான குரலில். அடடா, அவன் தம்பியா? அப்படியே சாயலில் கிரிதரன் போல் இருக்கின்றானே என்றார் வேதாந்தம் வியப்புடன். வெளியூரிலிருந்து அவனும் இன்றுதான் ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறான். மேலும் அவனை உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இந்த ஊரில் அனைவருக்கு அவனை அதிகம் தெரியாது. உற்று கவனித்தால் அண்ணன் தம்பி இரண்டு பேருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நன்றாக தெரியும். கிரிதரன் வலது கன்னத்தில் ஒரு சிறு தழும்பு உண்டு. தம்பியை விட அவன் கொஞ்சம் உயரமாக இருப்பான். நடத்தையிலும் இரண்டு பேரும் மிகவும் மாறுபட்டவர்கள் என்றார் வைத்தியர். தேள் கொட்டிவிட்டது போல் ஊஞ்சலி நின்று வேதாந்தம் துள்ளி எழுந்து நின்றார். கையை படக்கென்று உதறினார். சுந்தரம், இப்போதான் என் மூளையில் பளிச்சென்று ஒரு விஷயம் புலப்படுகிறது. இந்த அம்மாள் ஸ்ரீமதி நாராயணன் எனக்கு முன்பின் அறிமுகமில்லாத புதிய பெண்மணி அல்ல. எங்கேயோ இதற்கு முன் இவளை நான் பல தடவைகள் பார்த்திருக்கிறேன் என்றார் உற்சாகமாக. எங்கே பார்த்திருக்கிறாய்? யார் இவள் என்று சொல். எனக்கும் அவளது பூர்வீகத்தை அறிய மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று வைத்தியர் ஆவலுடன் கேட்டார். அதுதானே தெரியவில்லை, எங்கே என்றும் புரியவில்லை. அந்த வட்ட வடிவமான முகம் என் ஞாபகத்தில் நிழல் போல் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அவகாசம் கொடு. இவளை இதற்கு முன் எங்கே பார்த்திருக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறேன் என்றார் வேதாந்தம். பட்டுப்புடவை கடை பட்டாபி ஒரு நீண்ட கொட்டாபி விட்டார். பகல் உணவுக்கு பிறகு அவர் வீட்டின் முன்னறையில் ஒரு மிருதுவான சோஃபா மீது காலை நீட்டியபடி சாய்ந்து கிடந்தார். கடைக்கு ஓட வேண்டும் என்று நிர்பந்தம் அவருக்கு இருக்கவில்லை. சரக்கு எடுக்க வருகிறவர்களை கவனித்து கொள்ள கடையில் ஒரு குமாஸ்தாவும் இரண்டு விற்பனையாளர்களும் இருந்தனர். முதலாளி கட்டாயம் கூட இருந்து கவனிக்க வேண்டும் என்பதற்கு அப்படியொன்றும் வியாபாரம் சமாளிக்க முடியாதபடி இருக்கவில்லை. உண்மையில் தீபாவளி பண்டிகைக்கு பிறகு அவரது கடை வியாபாரம் தூங்கிக் கொண்டிருந்தது. உண்ட மயக்கமும் கண்களை அழுத்தவே கடையுடன் போட்டியிடுகிறவர் போல் அவர் நீண்ட குரட்டைகளை எழுப்பிக் கொண்டு சில வினாடுகளில் நித்திரை உலகத்திற்குள் பிரவேசித்து விட்டார்.
குளுமையாக வீசிய தென்றலின் சுகத்தை அனுபவித்த வண்ணம் கனவு உலகிலே வளைய வந்து கொண்டிருந்த பட்டாபி ஏதோ பூகம்பத்திலே அகப்பட்டு திகைப்புற்றவர் போல் திடுக்கிட்டு அலறிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். திடும் திடும் என்று வீடு அதிரும்படி மாடியறையில் அவரது அருமை குமாரி செய்து கொண்டிருந்த நாட்டிய பயிற்சிதான் ஒரு பயங்கர கனவாக மாறி அவரை எழுப்பி உட்கார வைத்து விட்டிருந்தது. முகத்திலும் மார்பின் மீதும் அரும்பியிருந்த வியர்வை துளிகளை மேல் துண்டால் துடைத்து கொண்டு, அடச்ச, தூக்கத்திற்கு பெரிய சத்ருவாக இருக்கிறாளே என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தார். மைனா மைனா என்று தமது செல்வ திருமகளை அதட்டி அழைத்து, போதும், நிறுத்து உன் நடனத்தை என தடுத்து அடக்க அவர் உள்ளம் ஆத்திரப்பட்ட போதிலும் உதட்டில் வார்த்தைகள் வர மறுத்தன. மகள் மேல் கொண்டிருந்த மகத்தான பாசம் அவர் வாய்க்கு பூட்டு போடவில்லை. மனைவியிடம் கொண்டிருந்த பயம்தான் அவர் தொண்டைக்கு தாளிட்டு விட்டிருந்தது. மேலே என்ன செய்யலாம் என யோசித்தபடி எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடக்கலுற்றார். அவரது ஏகபுத்திரி சௌபாக்கியவதி மைனாவதியோ மாடி கட்டடம் முழுவதையும் தந்தையின் தலையில் இடித்து கொட்டிவிட புறப்பட்டவள் போல் திடும் திடுமென நடனமாடிக்கொண்டிருந்தாள். அடுத்த வாரம் நடக்கவிருந்த மாதர் சங்கத்து வருடாந்திர விழாவில் அவள் நடன நாடகம் ஒன்றில் பங்கெடுத்து கொண்டிருந்தாள். அப்படியொன்றும் அவள் நடனக்கலையில் ஊர்வசியும் அல்ல, ரம்பையும் அல்ல. மாதர் சங்கத்து தலைவி தங்கமணி அம்மாளின் செல்வகுமாரத்தியாயிற்றே என்று நிகழ்ச்சி நிரலில் அவளுக்கும் ஒரு இடம் கொடுத்து விட்டார்கள் விழா குழுவினர். தனக்கு கொடுத்த பாகத்தை டக்கென்று பற்றி கொண்டு இரவும் பகலும் ஒழிந்த நேரமெல்லாம் அப்பியசிக்க தொடங்கினாள். பல்லை கடித்து கொண்டு ஏதேதோ தமக்குள்ளே முணகிய வண்ணம் பட்டாபி கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கமாக முன்னரையை வட்டமிட்டார். மேடையேறி பெண்கள் பாடுவது, சதிராடுவது, நாடகங்களில் நடிப்பது போன்ற விஷயங்கள் அவருக்கு என்றுமே பிடித்தவை அல்ல. குடும்ப பெண்களுக்கு அடுப்பங்கரையை விட்டு வெளியில் என்ன வேலை என்ற கொள்கையுடைய ஓர் அப்பாவி அவர். ஆனால் அவரது சகதர்மினி தங்கமணி அம்மாளுடைய அபிப்பிராயங்கள் அதற்கு ஏறுமாறாக இருந்தன. சந்திரமண்டலத்தை தாவிக்கொண்டு ஓடுகிற இந்த காலத்தில் பழைய பஞ்சாங்கத்தை புரட்டாதீர்கள். போதும் உங்கள் வேதாந்தம். யாராவது சிரிக்க போகிறார்கள். நாளைக்கு ஒரு வரன் வந்தால் பெண்ணுக்கு ஆட தெரியுமா என்றுதான் முதல் கேள்வி இருக்கும். ஆட தெரியாத பெண்களை பெரிய இடத்து வரன்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். நீங்கள் இந்த விஷயங்களில் குறுக்கிட வேண்டாம் என்று பெரிய அதட்டல் போட்டுவிட்டு தன் மகளுக்கு நாட்டிய கலையில் கொஞ்சம் பயிற்சி ஏற்பட மிகவும் பாடுபட்டிருந்தாள். ஜலங்கண்டான் என்ற நகர் சென்னையை போன்று பெரிய நகரம் அல்லவாதலால் நாட்டியம் சொல்லி கொடுப்பதற்கு தேர்ந்த நட்டுவனார்கள் கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. அரும்பாடுபட்டு அருகில் ஒரு கிராமத்திலிருந்த கோயில் நட்டுவனார் ஒருவரை கொண்டு மைனாவதிக்கு கொஞ்ச காலம் சிச்சை சொல்லி வைத்திருந்தாள். ஆறே மாதத்தில் அரங்கேற்றம் செய்ய வேண்டுமென்று அம்மாள் போட்ட உத்தரவை கேட்ட நட்டுவனார் நமக்கென்ன தொலையட்டும் என்று அலட்சிய மனப்பான்மையில் பத்து காணி நிலத்திலே பிடிக்கீரை விதையை வாரி இறைத்தது போல் ஒரு சில உருப்படிகளை மட்டும் சொல்லி வைத்துவிட்டு தமக்கு உரித்தான தட்சிணைகளை பெற்றுக்கொண்டு நடையை கட்டிவிட்டிருந்தார். முதன் முதலாக ஜலங்கண்டானில் தன் செல்வ மகள்தான் நாட்டிய கலையில் தேர்ச்சி பெற்று அரங்கில் ஏறினாள் என்ற பெருமையும் புகழும் தனக்கு கிடைக்க வேண்டி தங்கமணி அஞ்சாமல் 2000 ரூபாய் வரை அரங்கேற்ற வைபவத்திற்காக செலவிட்டாள். இது அக்கிரமம், அநியாயம் என்று கூச்சலிட்டு கொக்கரிக்க வேண்டுமென்று உள்ளம் கொதித்த போதிலும் பட்டாபி தலையை ஆட்டிக்கொண்டு மௌனமாக இருந்து தொலைக்க வேண்டியிருந்தது. அவருக்கு என்றுமே தங்கமணியை எதிர்த்து பேச துணிவு இருந்ததில்லை. பிறந்தகத்திலிருந்து அவள் கொண்டு வந்த செல்வத்தின் நிழலிலே சுகமாக மனிதனாக உலவியதன் பயனாக அவருக்கு மனைவியை மிரட்ட என்றுமே சக்தி இருந்ததில்லை. தங்கமணி அம்மாளும் என்று அதட்டினால் மூர்ச்சித்துவிடும் ஒரு அபலையும் அல்ல. 6 அடி உயரத்திற்கு வாட்டசாட்டமாக வளர்ந்து நின்ற அவளது கம்பீரமான தோற்றத்தை கண்டு கதிகலங்காத வாண்டு பயல்கள் ஜலங்கண்டான் நகர் வீதியில் யாருமே கிடையாது. என்ன சொன்னீர்கள் என்று ஒரு கூச்சல் போடும்போது தங்கமணியின் தொண்டை கண்டாமணியாக முழங்கும். அதை கேட்டு மெய்ப்பதறி நடுங்கி போகும் பெண்களுக்கு அவள் வாயில் விழுந்து புரள தைரியம் ஏது? ஆணாக படைக்கவிருந்த பிரம்மதேவன் பெண்ணாக பிறப்பித்து தவறு செய்துவிட்டான் என ஒரு சில ஆடவர்கள் அவளை பற்றி உள்ளூர அபிப்பிராயப்பட்டது உண்டு. மிடுக்கான நடையும் துடிப்பான பேச்சும் யாரையும் வாய்வீச்சினால் வென்றுவிடும் துணிச்சலும் நிறைந்த தங்கமணி அம்மாள் ஜலங்கண்டானில் பிரசித்தி பெற்ற பெண்மணியாக விளங்கியதில் வியப்பே இல்லை.
நகரிலே கீர்த்திமிக்க நாரிமணியின் நாயகன் என்ற பதவியை தவிர பட்டாபிக்கு வேறு பட்டமோ பதவியோ சொந்தமாக ஒன்றும் இருக்கவில்லை. எனினும் ஆண்மகன் என்ற பெயரை சூட்டிக்கொண்டு அடுப்பங்கரையில் விழுந்து கிடப்பது தகாது என எண்ணி ஒரு சில வருஷங்களுக்கு முன்புதான் நகரத்து கடைத்தெருவில் பட்டுப்புடவை கடை ஒன்றை திறந்திருந்தார். வியாபார உலகத்தில் அவருக்கு அனுபவம் பூஜ்ஜியம் என்ற குறை ஒரு புறம் இருக்க, அந்த சிறிய நகரத்தில் அடுத்தடுத்து போட்டியாக பல கடைகள் திறக்கப்பட்டுவிட்டன. கல்யாண பண்டிகை மாதங்களை தவிர எல்லா கடைகளிலும் வியாபாரம் எப்பொழுதும் மந்தமாகத்தான் இருந்தது. பட்டாபி அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை. சரக்கு குவிந்து கிடக்கிறதே, எப்படி இவைகளை அப்புறப்படுத்தப் போகிறோம் என்று ஒரு நாளும் அவர் அஞ்சவே இல்லை. விற்காத புடவைகள், விலை போகாத தினசுகள், புதிதாக விற்பனைக்கு வந்த புதிய மோஸ்தர் சரக்குகள் என்று எதை கண்டாலும் தனக்கு வேண்டுமென அவரது தர்ம பத்தினி கடை அலமாரிகளிலிருந்து வாரிக்கொண்டு வந்து தனது கற்பூர பெட்டிக்குள் அடைத்து வைத்து கொண்டதனால் அவருக்கு வியாபாரம் ஆகவில்லை என்ற மனக்கசப்பு இருந்ததே இல்லை. ஐயா பட்டுப்புடவைக்காரர் என்பதை விளம்பரப்படுத்துகிறவர்கள் போல் அம்மாவும் பெண்ணும் எந்த ஒரு வைபவத்திலும் முழங்கரை சரிகை வேலை செய்த ஆடைகளிலே மின்னினார்கள். தலையை தடவிக்கொண்டு பட்டாபி மீண்டும் ஒரு கொட்டாவி விட்டார். பரீட்சைக்கு படிக்கும் மாணவனை விடாது துரத்துவது போல் தூக்கம் அவரை இன்னமும் விடாது வதைத்து கொண்டிருந்தது. கைகளை உதறியும் ஆட்டியும் நீட்டியும் முன்னறியில் பலமுறை நடந்தும் கூட நித்ராதேவி அட்டை போல் அவரை ஒட்டி கொண்டு ஆட்கொண்டிருந்தாள். சமையலறைக்குள்ளாவது சென்று கட்டமணையை இழுத்து போட்டுக்கொண்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் என்ன என்று இடையே ஒரு எண்ணம் உதித்தது அவரது மூளையில். குழந்தை தனியாக இருப்பாள், நீங்கள் எங்கேயாவது பின்னறையில் போய் படுத்துக்கொண்டு தூங்கிவிடாதீர்கள், முன்னறையிலேயே உட்கார்ந்து கொண்டு இருங்கள், டெலிஃபோனில் யாராவது கூப்பிட்டாலும் பதில் சொல்ல உதவியாக இருக்கும் என்று உத்தரவு போட்டுவிட்டு தங்கமணி பகல் சாப்பாட்டிற்கு பிறகு அடுத்த தெருவுக்கு ஏதோ ஒரு காரியமாக தமது அத்தை வீட்டிற்கு சென்றிருந்தாள். மனைவியின் உத்தரவை எண்ணி எரிச்சல் தாளாது பற்களை பலமாக கடித்து கொண்டு வேகமாக உலாவினார் பட்டாபி. மேலறையில் நாட்டிய பயிற்சி வேகமாக வளர்ந்து கொண்டு போனது அவரது ஆத்திரத்திற்கு தூபம் போட்டு கொண்டிருந்தது. முடிவில் அவராலேயே சகிக்க முடியவில்லை. தொண்டை கிழிந்து போகும் உரத்த குரலில் மைனா மைனா என்று மகளை கூப்பிட்டார். அப்பா என்று அலறிக்கொண்டு மாடிப்படி வழியே ஓடி வந்தாள் 15 வயது சிறுமி ஒருத்தி. பூசினார் போல் பருத்து செழுமையாக பிடுங்கி எடுத்த வள்ளிக்கிழங்கு போல் காட்சியளித்த அவள் அப்படி அபாரமான அழகி ஒன்றுமில்லை. பணமும் பருவமும் களை காட்டிய முகத்தில் கபடமற்ற சிரிப்பின் சாயை அழகு செய்ததனால் பார்க்க கவர்ச்சிகரமாக இருந்தாள். ஒரே மூச்சாக ஆடிய ஆட்டத்தினால் நெற்றியில் வியர்வை துளிர்த்து முத்துக்களாக கன்னங்களின் மீது வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. காலையில் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து வாராத கூந்தல் பறந்து நெற்றி மீதும் முகத்தின் மீதும் புரண்டு கொண்டு இருந்தது. ஏனம்மா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள கூடாதா? காலையிலிருந்து ஆடுகிறாயே, கால் சுளுக்கிக் கொள்ளப் போகிறது என்று குறைவாக சொன்னார் பட்டாபி. கழுக்கென்று மகள் சிரித்தாள். உங்களுக்கு தூக்கம் வருகிறதாக்கும், அதனால்தான் என்னை பேசாமல் இருக்க சொல்கிறீர்கள். தெரியுமப்பா உங்கள் சங்கதி, பரிகாசமாக சிரித்த பெண் தட்டாம்பூச்சி போல் முன்னறையில் குதித்து கூத்தாடியபடி வட்டமிட்டாள்.